நம்ம நிறைய வெங்காயத்தை வச்சு வெங்காய பக்கோடா தாங்க சூப்பரா செய்ய போறோம். பேக்கரியில கிடைக்கிற வெங்காய பக்கோடா சுட சுட மொறு மொறு சூப்பரா செஞ்சு சாப்பிட போறோம். அது பக்கோடா போடும்போது வெங்காயம் உதிராம அதுல அப்படியே உடுத்துக்கொள்ள நான் ரெடி சொல்லிட்டேன். நான் தான் ஸ்பீடா கட் பண்றேன்ற மாதிரி சண்டை பொறுக்காத உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பாஸ்டா கட் பண்ணிட்டு பார்த்தா மொத்த காயம் அடியில தான் இருக்குது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டாங்க அந்த பச்சை புதினா கருவேப்பில தான் வெங்காயம் பக்கோடா பண்றதுக்கு முதல்ல சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். வெங்காயத்தை தட்டுல சேர்த்து உதுத்து உதுத்து தனித்தனியா எடுத்துக்கலாம். வெங்காயம் மட்டும் நறுக்கி சாப்பிடுறது வேகவே வேகாது. நான் சாப்பிடறேன் இப்படி இருந்தா கூட பரவாயில்ல. போட்டு வெங்காயம் நல்லா தனித்தனியா உதுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஐயோ என்ன ஐயோ அம்மா காலே அம்மா கையே சுசுறுப்பே இல்லையா. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் எல்லாம் ஒண்ணு போட்டுட்டு கலர் இல்லம்மா சோம்பு சோம்பு அரிசி மாவு மிளகாய் தூள் கடல மாவு மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒண்ணா கலந்துக்கலாம். யார் கை வேணா ஊற வைக்கலாம் பா பக்கோடால. யார் கை வேணா ஊற வைக்கலாம். எண்ணெயில ஊறுறது மட்டும் கை இல்ல. ஃபர்ஸ்ட் உங்க கை விட்டு உப்பு கரெக்ட்டா போட்டீங்களா? அந்த பக்கம் இருக்கிற வெங்காயம் எல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு. நீ வாசி நல்லா இருக்கு. கருவேப்பிலை கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எல்லாம் ஒண்ணா சேர்த்து கலந்துக்கலாம். அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கோட தனியா குத்துறங்க. நான் அப்படியே பிரிச்சு தனியா எடுத்துக்கறேன். தனியா போய் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு கையும் சேர்த்து தான் அப்பதான் கலரும் நினைக்கிறேன். பச்சையா சாப்பிட்டாவே டேஸ்ட் இருக்கும். அந்த சைடு தாத்தா வருவார்.
சொல்லி அனுப்பிச்சிருக்கமா இன்னும் உத்தரவு வரல. அவ்வளோதாங்க, வெங்காய பக்கோடாக்கு மசாலெலாம் சேர்த்தாச்சு. இதை அப்படியே 1 hour நல்லா ஊட்டுங்க. எப்பவுமே வடை சுற்றி தான் பழக்கம், அதனால அதையே சுற்றி வருகிறோம். இன்னும் கொஞ்சம் போடுங்க. நிஜமாவே கடையில செய்யற பக்கோடா விட நம்ம பக்கோடா தான் சூப்பர். சவுண்ட் இப்ப கரம் நினைச்சே பாக்கல இந்த அளவுக்கு வரும். வெங்காயம் சூப்பரா இருக்கு, எங்கேயுமே மெத்து வைக்கிற மாதிரி இல்ல. எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பார்த்ததை விட பர்ஃபெக்டாக வந்துடும். ஆனியன் பக்கோடா செஞ்சு, வெங்காய பக்கோடா செஞ்சுங்க, சாப்பிட்றதுக்கு மறு மறுனு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காய பக்கோடா சுட சுட லேசாக சூப்பராக இருக்குங்க. கடையில் விற்கிறத விட நாங்கள் செஞ்ச பக்கோடா ரொம்ப டேஸ்டாக இருக்கு. பேக்கரியில் இருக்கிற மாதிரி பக்கோடா ட்ரை பண்ணுங்க, வேற லெவல் டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் பக்கோடா பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.